அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பச்சை பயிர் கடையில் செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கடுகு மஞ்சள் தூள் வரமிளகாய் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பச்சை பயிரை வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு இது ஒரு தட்டத்தில் கொட்டிடலாம் இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்திடலாம் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம் சீரகம் சேர்த்திடலாம் இடித்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்திடலாம் பூண்டு எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் பச்சை மிளகாய் வரமிளகா கருவேப்பிலை தக்காளி சேர்த்திடலாம் நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி வச்சு இப்போது வறுத்து வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாச்சு இப்போது பச்சை பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது திறந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ பச்சை பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்
இதுபோல் பச்சை பயிர் கடையில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.